ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிலன் மீடியா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு அரிய வானியல் நிகழ்வை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கான்ஜிகேஷன் ஆஃப் தி மாஸ் அண்ட் தி ப்ளீடியஸ் ஸ்டார்ஸ் அப்படின்னா என்ன இது வந்து எப்போ நிகழ இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாஸ்னு அழைக்கப்படுற செவ்வாய் கோளம் ப்ளீடியஸ்ன்ற ஒரு நட்சத்திர கூட்டமும் பூமியில இருந்து பார்க்கும் ரெண்டும் வந்து ஒரே ஒரு பெரிய நட்சத்திரம் போல தோன்றும் இதைதான் வந்து காஞ்சுகேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் தி பிளீடி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க காஞ்சுகேஷனுங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா இணைத்தல்னு பொருள் அதாவது ரெண்டு பொருளை வந்து இணைக்கிறதுக்கு பேர் காஞ்சுகேஷன் சொல்கிறாங்க இந்த காஞ்சுகேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் ப்ளீடி ஸ்டாஸ் இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்குன்னா ஜவரி இருபது நைன்டீன் நைன்டி ஒன்னில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தோன்று அதுக்கப்புறம் இப்போ வந்து மார்ச் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த நிகழ்வை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கப்புறம் வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் எப்போ இந்த நிகழ்வு தோன்றும்னா பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் வந்து இது போல் ஒரு நிகழ்வு வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த வானிலை தோன்ற இந்த நிகழ்வை வந்து எப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது இந்த செவ்வாய்கோலை வந்து எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுனா தெற்கு திசையில் வந்து செவ்வாய் கோள் வந்து ஒரு பளிச்சுன்னு ஆரஞ்ச் கலர் இல்லைன்னா எல்லோ கலரில் வந்து ஸ்டார் மாதிரி தெரியும் சவுத் டைரக்ஷனில் நல்லா ஒரு பிரைட் ஸ்டார் மாதிரி தெரியும் அது கூட வந்து ஒரு சின்ன குட்டி குட்டியாக ஒரு செவன் ஸ்டார்ஸ் வந்து தெரியும் அந்த செவன் ஸ்டார்ஸ் தான் வந்து இந்த பிளீடியஸ் நட்சத்திர கூட்டங்கள் இந்த ப்ளீடியஸ் நட்சத்திர கூட்டங்களை வந்து செவன் சிஸ்டர்ஸ்ன்னு கூட சொல்றாங்க இந்த போட்டோல நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இன்னைக்கு வானியல் நிகழ்வு வந்து தோன்ற வாய்ப்பு இருக்கு ஸ்டார் வார்க் டூங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணி இந்த நிகழ்வை வந்து நீங்கள் ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணலாம் இந்த நான் இந்த நிகழ்வை வானிலை பார்க்க ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மிகவும் பயனதா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம மில்லன் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க